தனுர்வேத வித்தகர் துரோணாச்சாரியாருக்கு வணக்கம். அண்ணா, இவைகளெல்லாம் என்ன? ராஜ மரியாதை. துரோணாச்சாரியார் இந்த உத்தியோக பொறுப்பேற்கிறார் அல்லவா, வற்புறுத்தி வழங்கிவிட்டு வரும்படி பீஷ்மர் தான் இவைகளை அனுப்பி. செல்வங்கள், எதிர்பாராமல் வந்தால் ஆசி எனும் பெருவலையில் நாமும் சிக்கிக் கொள்வோமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த பயம் எனக்கும் உண்டம்மா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாளிகை வசதிகள் நம்மை பாதிக்காத வரையிலும் நமக்கு பிரச்சனைகள் இல்லை. குருகுல பிதாமகரின் திருப்திக்காகவாவது இவைகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். துரோணாச்சாரியரே, நாம் புறப்படலாமா? பீஷ்மர் அங்கே எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். நேர்மைக்குரு இலக்கியமாக, நீதிக்குரு காவலனாக, பார்வைக்கு மிக எளியனாக, பாண்டவரில் முதல்வனாக பிறந்தவன் இந்த தர்மராஜன். வலிமைக்குரு வரலாறாகும் வாய்ப்புடன் வந்து பிறந்தவன் ஆனாலும் அகந்தையே சிறிதம் இல்ல ஆண்மையாளன் இந்த பீமசேனன். பாண்டவர் ஐவரில் நடுநாயகமாக, நீண்டதோர் புகழுக்கு காவியமாக திகழ வந்த தீரன், திறன்மிக்க வீரன் விஜயனிவன் அர்ஜுனன். பண்பினால் உயர்ந்து, பணிவினால் கனிந்து, அழகினால் நிறைந்து, ஆற்றலால் சிறந்து, மாத்ரியின் மைந்தன் என்ற மாண்பினை பெற்ற நகுலன் இவன். மதுர நாட்டு மன்னவனின் பேரன், குந்தியின் மனம் கவர்ந்த பாலன், மௌனத்தால் புவனமலர்ந்த சீலன், காலம் உணர்ந்த அறிவாளன், சாத்திரத்தில் சோதிடத்தில் வல்லவன் இந்த சகதேவன். பொய்யில்லை, இவர் புகழ் உரைத்தேன். ஐயா, நின் திருவாக்கால் இந்த ஐவரையும் வாழ்த்த வேண்டும். உங்கள் வாழ்த்தால் அவர்கள் உயர வேண்டும். அவர்கள் உயர்வால் இங்கே தர்மம் தழைக்க வேண்டும். தாத்தாவின் திருவடிகளுக்கு வணக்கம். சுயோதனா, துரோணாச்சாரியார் ஆயுத வித்தைகளில் உங்களை தேர்ச்சி விளைவிக்கும் ஆசிரியராக இப்போதுதான் பொறுப்பேற்றார். ஆச்சாரியாரே, நட்புக்கு இலக்கணம் கர்ணன், என் அன்பு தம்பி துச்சாதனன், மற்றும் அவர்களெல்லாம் அழகை தம்பிகள் என்று பெரியவர் பீஷ்மர் என் மீது பொறுப்பை சுமத்துகிறார். வீரக்கலைகளில் வில்லும் வாளும் கதையும் மிக முக்கியமானது. எல்லாரும் எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்வது சாத்தியமில்லை. உங்கள் விருப்பம் என்னவோ, யாருக்கு எதை கற்றுக்கொள்ள ஆர்வமோ சொல்லுங்கள். துரியோதனா, உனக்கு எதிலே விருப்பம்? எனக்கு அஸ்திர வித்தைகளிலோ சஸ்திர வித்தைகளிலோ ஆர்வம் இல்லை தாத்தா. ஆர்வம் இல்லையா? ஆமா, அம்பு விடுவதை விட மார்பை பிளப்பதே எனக்கு ஆனந்தம். அதற்குத்தான் கதையை தேர்ந்தெடுத்தேன். பொருத்தம், இது அதை விட பொருத்தம். அர்ஜுனா, உனது விருப்பம்? எனக்கு அறிவுமையில் இருக்கும் நம்பலத்தில் இல்லை தாத்தா. ஆபத்து மிகுந்த எதிரிகளின் சக்கரவியூகத்தை உடைத்து சாதித்து காட்டுவதற்கு அஸ்திரவத்தை மிஞ்சியவத்தை வேறொன்றும் இல்லை. ஆகையால் நான் அதையே விரும்புகிறேன். நானும் அதையே விரும்புகிறேன். இது அதை விட பொருத்தம். அப்படித்தான் இருக்க வேண்டும். போட்டிதான் கலையை வளர்க்கும் என்பார்கள். என் தர்மா, உன் அபிப்பிராயத்தை சொல்லவில்லையே. எனக்கென்று தனிப்பட்டதொரு அபிப்பிராயம் இல்லை தாத்தா. அமைதியை காக்க ஆற்றலை வளர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். இதிலும் உன் தனித்தன்மையை காட்டிவிட்டாய். ஆச்சாரியரே, இனி மற்றவர்களுக்கு அவரவர்கள் விருப்பப்படி நீங்களே முடிவெடுக்க வேண்டும். ஆகட்டும், பயிற்சியை நாளையே தொடங்க. கௌரி, வில்லு மாதிரி இருக்க உடம்பு பார்த்தா.